அனைவருக்கும் டிஎன்பிசி ஸ்கூல் தமிழ் சார்பாக முதல்வர் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கணக்கில் நேர்மாறல். இந்த நேர்மாறல்னால் என்ன அப்படின்னு பாருங்கள். ஒரு பொருளின் அளவு அதிகரிக்கும் போது மற்றொரு பொருளின் அளவும் அதிகரிக்கும். அதேமாதிரி ஒரு பொருளின் அளவு குறையும் போதும் மற்றொரு பொருளின் அளவும் குறைந்தால் அது நேர்மாறல். சரிங்களா? அதிகரிக்கும் போது அதிகரிக்கணும், குறையும் போது குறையணும், அப்படின்னா நேர்மாறல். கொஸ்டினை பாருங்கள். ஒரு மைலிருந்து 360 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரத்தில் கடக்கிறது. அதே வேகத்தில் மைலிருந்து செல்லும் பொழுது 6 மணி 30 நிமிடங்களில் எவ்வளவு தூரத்தை கடக்கும்? இது கொஸ்டின். இருமுறை படித்து பாருங்கள். 4 மணி நேரத்தில் 360 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுன்னா அப்போ 6:30 நிமிடங்களில் எவ்வளோ தூரத்தை கடக்கும்? 4 மணி நேரத்துக்கே 360 கிலோமீட்டர் தூரத்தை கடந்துச்சுன்னா 6:30 மணி நேரத்துக்கு 360 கிலோமீட்டர் வேகத்தை விட அதிகமாகத்தான் கிடக்கும். அப்போ என்னது, மணியும் அதிகரிக்கு கிலோமீட்டரும் அதிகரிக்கும். அப்போ இது என்னது, நேர்மாறல். சரிங்களா? இப்போ பாருங்கள் சொல்யூஷன். கிலோமீட்டர் எவ்வளவு? 360. மணி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டைம் 4. அப்போ 6, இதை 6 ஆக்கிடுங்க. 30 நிமிஷம் வருது இல்லையா? நம்ம 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம்னா அப்போ 30 நிமிஷத்துக்கு அளவு 1/2 மணி நேரம். சரிங்களா? 6 ஆக்கிடுங்க. அப்போ 6 மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் கடக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். இது ஏன்னு எடுத்துக்கோங்கண்ணா, ஏன் எடுத்துக்கோங்க, எக்ஸ்னு எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு லெட்டர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கணும் இல்லையா? சரி, நேர்மறையில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், கிராஸ் பண்ணிடுங்க. கிராஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணி போட்டிங்கனாக்கா விக்கிற ஆன்சர். சரிங்களா? இப்போ எப்படி செய்யலாம் எழுதுங்க. 4A = 360 இன்று 6:30. அப்போ 360 இன்று இதை மல்டிபிள் பண்ணுங்க. 12 13 13/2 இல்லையா? 4A. அப்போ A = 360 இன்று 13 டிவைட் பை இந்த 4 வந்துச்சுன்னா 8 ஆயிருமா? இப்போ வகுத்துருங்க. 1 8 8, 4 8 32, மிச்சம் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 40 இருக்கா? 40 எத்தனை இருக்குது? 5 இருக்குது. அப்போ 45 இன்று 13, 5 3 15 5, மிச்சம் 1 6 12 13, 1 5 5 1 4 4, 5 8 5. ஸோ 585 கிலோமீட்டரை கடக்கும். இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? ரொம்ப ஈஸியான ஒரு தலைப்பு. என்ன இது அப்படிங்க மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நேர்மறையில் எப்படி வருதுங்க மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.